ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் எதை ஆர்டர் பண்ணாலும் அதை டெலிவரி பண்றதுக்கு குறைஞ்சது 10 minutes ஆச்சும் எடுத்துப்பாங்க. ஆனா இந்த பிளே எதை ஆர்டர் பண்ணாலும் அதை 2 seconds டெலிவரி பண்ணிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ ஒரு பர்கரை ஆர்டர் பண்றாரு, பார்த்தா 2 seconds அந்த பர்கரை டெலிவரி பண்ணிடுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக் தாங்க முடியல. அதை டெஸ்ட் பண்றதுக்காக டாய்லெட் பேப்பர் டிரெஸ் ஷூனு ஆர்டர் பண்ணி குவிக்கிறாங்க, அதையும் 2 seconds டெலிவரி பண்ணிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் அவங்க தொலைஞ்சு போன ரிங் ஆர்டர் பண்ணலான்னு பாப்பாங்க. டெலிவரி ஃபீஸ் 800 rupees தான் காட்டுது, ஆனா அந்த ரிங்கோட வேல்யூ 50,000 இருக்கும். ஆர்டர் போட்ட 2 seconds ரிங்கும் வந்துருது. நம்ம ஹீரோயின்க்கு ஷாக் தாங்க முடியல. பேனசப்பட்ட நம்ம ஹீரோயின் எனக்கு 1,00,000 வேணும்னு அந்த ஆப்ல என்டர் பண்றாங்க, ஆனா அதோட டெலிவரி சார்ஜ் 1,80,000 காட்டுது. இந்த ஆப்ல அவங்களோட பொருளை ஆர்டர் போட்டா அதுக்கு டெலிவரி சார்ஜ் மட்டும் தான் காட்டுது. இதுவே அவங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருள் ஆர்டர் பண்ணும்போது அதுக்கு நிறைய காசு காட்டுது. இந்த ஆப்ல பொருட்களை மட்டும் இல்லாம இறந்து போனவங்க கூட ஆர்டர் பண்ணலாம். அடுத்து நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மிஸ் பண்ற ஒரு நாய்க்குட்டியை ஆர்டர் பண்றாங்க, 2 seconds அந்த நாய்க்குட்டியும் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் மூவிக்கு போலான்னு பிளான் பண்றாங்க, ஆனா ஹீரோயின் ஆபீஸ் முடிச்சுட்டு வர லேட் ஆகுது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, அந்த ஆப் எடுத்து ஹீரோயினா ஆர்டர் போடுறாங்க. பார்த்தா 2 seconds ஹீரோயினா சினிமா தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதால அந்த ஆப்ல வெறும் டெலிவரி ஃபீஸ் ஆனா 800 rupees தான் காட்டுது. ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்து கேம்ப் ட்ரெயின்ல வரதை விட இதுல ஆர்டர் பண்ணனா ஃபீஸ் கம்மி ஆகுதுன்னு ஹீரோ எப்பயுமே ஹீரோயினா ஆர்டர் பண்றாங்க. இதனால ஹீரோயின் 2 seconds ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை யூஸ் பண்ணி ஃபிளைட் சார்ஜ கூட கட் பண்றாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் அவங்க வெக்கேஷன் போக வேண்டிய பிளேஸ்க்கு போயிட்டு அங்க இருந்து ஹீரோயினா ஆர்டர் பண்றாங்க. ஹீரோயினும் 2 seconds அங்க போயிடுறாங்க. ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் ஆனிவர்சரி, ஹீரோ வீட்டுல செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பாரு, ஆனா ஹீரோயின் வெளியில செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி ஆர்டர் பண்றாங்க. இதனால ரெண்டு பேரும் ஒரு பிளாக் ஸ்பேஸ்க்குள்ள மாட்டிக்கிறாங்க. ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி எங்களை ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இவங்களை ஆர்டர் போடுறதுக்கு 100,000 வேணும்னு காட்டுது. அவங்க கிட்ட எல்லாம் அவ்வளவு காசு இல்லாதனால ஹீரோவையும் ஹீரோயினையும் ஆர்டர் போட முடியல. வெளியே போக முடியலன்ற கோவத்துல அங்க இருக்க டைம்ல ஹீரோவும் ஹீரோயினும் எப்ப பாரு சண்டையை தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு பிளான் பண்றாரு, ஹீரோயின் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு ஆன்லைன்ல வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணுக்கு கம்மியா டெலிவரி சார்ஜ் மட்டும் தான் காட்டும், அந்த பொண்ணை வச்சு ஹீரோவை ஈஸியா வெளியே எடுத்துடலாம்னு பிளான் போடுறாரு. அதை ஹீரோயின் சொல்றாரு. அதுக்காக ஒரு பொண்ணோட கல்யாணம் வரைக்கும் போயிடுறாரு, ஆனா கல்யாணம் லாஸ்ட்ல நின்றுது. ஹீரோயின் அவங்க பங்குக்கு ஒரு பெரிய பணக்காரர் கிட்ட பேசி அந்த பணக்காரரை வச்சு ஹீரோயின் ஆர்டர் போட வைக்கிறாங்க. அந்த பணக்காரரும் 100,000 செலவு பண்ணி ஹீரோயினும் ஆர்டரும் போடுறாங்க. ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. 1 வருஷம் ஆயிடுது, ஹீரோ மட்டும் இன்னும் தனியா மாட்டிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு நாள் அந்த டெலிவரிகள் வராங்க. எப்படியாச்சும் நான் வெளியே போகணும், நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு ஹீரோ கெஞ்சுறாரு. அவங்களும் ஹீரோ காதுல ஒரு ரகசியம் சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் நியூ ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அதே ஆப்ல வழக்கம் போல ஆர்டர் போட்டுறாங்க.